இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லாவில் இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்னோடய சேலையை தீபாவளிக்கு நான் எப்படி டிசைன் பண்ணினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த சேலை டபுள் பார்டர் இருக்கிறதால உள் சுத்துலேருந்து நான் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு கொஞ்சம் கிழித்து எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 6 இன்ச் அளவுக்கு இந்த லென்த்தில் நான் கொஞ்சம் கிழித்து எடுத்துக்கிட்டேன். உள்ளே இந்த சுங்கு இருந்தது, இருந்தாலும் டிசைனுக்கு தேவைப்படுறதுனால இதை நான் கட் பண்ணிட்டேன். அதை வந்து உள் சுத்த நம்ம ஓரம் தைச்சிக்கலாம். ஏன்னா பட்டு சேலைலாம் கொஞ்சம் துணி நல்லா தாராளமாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் இது எடுக்கிறதால ஒன்றும் குறைஞ்சிடாது இல்லையா. நமக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறதுல அவ்வளோ வந்து குறைபாடு வராது. இப்போ நான் வெறும் ஸ்லீவுக்கு மட்டும் பார்டரை வச்சுருக்கேன், ஆனால் இதில் வைக்கலை. இதில் முதுகுக்கு கீழே பார்டர் வரும் இல்லைங்களா, அந்த பார்டரை நான் வைக்காமல் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன இந்த கிளாத்தை வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம ரைட் சைடு போட்டிருக்கோம். இந்த ரைட் சைடில் இந்த கிளாத்தை அப்படியே க்ராஸாக போடுங்க. இந்த மாதிரிலேயே நிறைய பேட்டர்ன் வருது, நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு இதில் சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து இப்படி போட்டுட்டிங்களா, போடும்பொழுது இந்த நெக்கை க்ராஸ் ஆகி தான் போகுது. மேலே ஷோல்டரில் நமக்கு ஒரு 3-4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் வருது இல்லைங்களா. இப்போ இது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன டிசைன் வேணும், இந்த சேலையில் நீங்கள் நகர்த்தி மேலும் கீழும் நகர்த்தி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் போடும்பொழுது ஒரு சில மாற்றங்கள் செய்யணும், அதுக்காக இந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் அதாவது துணி நகராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. நம்ம கேன்வாஸ் அது இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா வந்து பட்டு சேலையோட பிளவுஸுன்னும் பொழுது அதுவே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், நமக்கு காற்று போகிற வசதியெலாம் இருக்காது. நான் அதனால தான் பெரும்பாலும் வந்து கேன்வாஸ் வைக்கவே மாட்டேன். கேன்வாஸ் வச்சா அது இன்னமும் பிளவுஸ் வந்து ரொம்பவே முரடாயிடும். சில டிசைன்களுக்கு தவிர்க்க முடியாத டிசைன்களுக்கு வைக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டோம். திருப்பி போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் எக்ஸஸாக வெளியே நீட்டிகிட்ருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ அந்த தெரிகிற பாகங்களை எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நெருக்கமாக வேண்டாம், கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு தேவையில்லைன்னா அதுக்கு பிறகு ஸ்லீவ் ஏற்றும் பொழுது நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு துணி வந்து உள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இப்படி போட்டுட்டோம். இதை இதுலேயே வந்து இந்த இடத்த நேராக செதுக்கி இப்படி நீங்கள் பிக்கோ மிஷின் வச்சுருந்தா இந்த எட்ஜஸ் எல்லாம் அழகாக பிக்கோலியை கூட அடிச்சுக்கலாம். இப்படியும் போடலாம், ஆனால் இது இந்த இது நான் போட போகிறதில்ல. உங்களுக்கு இதில் இன்னொரு பேட்டர்ன்றதுனால இதை சொல்கிறேன். சும்மா இது வந்து ரொம்பவே இப்படி போட்டால் ரொம்ப பிளெயினாக இருக்கும். இந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் பிக்கோவோ அல்லது தையலே போட்டுட்டு கூட மேலே ஒரு பிளெயினாக ஒரு லேஸ் வச்சுக்கலாம், கோல்டன் லேஸோ அல்லது இந்த சேலையிலேருந்து நம்ம இது இந்த பார்டர்லாம் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணி வைக்கலாம். அப்படி வேண்டாம், இது இன்னொரு டிசைனில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கார்னர் வந்து ஆம் ஹோல் கிட்ட இருக்குது இல்லைங்களா, ரைட் ஆம் ஹோல் கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த ஆம் ஹோல் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா அதெல்லாம் ஸ்டிச்சஸில் நமக்கு சீம் அலவன்ஸில் உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் தள்ளியே கூட ஆரம்பிக்கலாம், ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இந்த பெண்டுக்காக தான், இந்த பெண்டு வந்து நமக்கு இந்த எட்ஜில் முடியுது இல்லையா, அப்படியே நம்ம அதை சும்மா அதாவது ரைட்டில் வந்து எஸ் வந்து நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, அதை நம்ம மாற்றி உள்டாவாக இப்படி போடுறோம் அவ்வளோதான். அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே கீழே கொண்டு வந்து இப்படி முடிச்சுருங்க. இந்த லாங்காக ஒரு எஸ் மாதிரி இதில் போடுறோம். அதை நீங்கள் சீராக
அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ இது இந்த எஸ் போட்டுட்டோம் இல்லையா, நீங்கள் ஒன்றும் இப்போவே கட் பண்ணணும்னு இல்லை, நமக்கு பேலன்ஸு மிஸ் ஆகலாம். அதனால் அது மேலேயே நம்ம போட்ட கோடு மேலேயே ஒரு தையல் போடுங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம மேல் துணியை மட்டும் கட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் பண்ணிட்டோம், இப்போ இன்னொரு பக்கம் செய்யணும். இப்போ இன்னொரு பக்கம் வெட்டும் பொழுது இந்த வெட்டுப்பட்ட இடம் வருது இல்லையா, இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அதே மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரணும், அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரியே நீங்கள் இங்கேயும் ஒரு எஸ், அதாவது எஸ்ஸோட அந்த லாங்கு இப்படி சும்மா அந்த இது என்ன ஷேப்பில் போட்டிங்களோ அதே மாதிரி இதையும் அதே ஷேப்பில் போடுங்க. முதல்ல அதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க இல்லையா, இந்த இடத்துல இப்படி போட்டுட்டோம். இப்போ இங்கே நாம் அதே இது தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த இடத்துல அப்படியே தொடர்ச்சியாக இப்படி வளைக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இப்படி வளைச்சோம் இல்லையா, இந்த இடத்துல இப்படி பெண்டு வளைச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஒரு பெண்டு வளைச்சி வெட்டிடுங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு தையலை போட்டுருங்க, போட்டுட்டு வெட்டுங்க. இப்போ இது ரெண்டும் நம்ம அப்படியே தொடர்ச்சியாக வச்சு பார்க்கும்பொழுது அந்த போட்ட அந்த எஸ் மாதிரியே வருது பாருங்கள். இப்போ இங்கேருந்து நமக்கு இந்த இந்த ஸ்டிச் ஓரமே இப்படி வந்து அப்படியே இந்த பெண்டு வருது இல்லையா, நம்ம அந்த கோடில் கரெக்டாக அப்படி ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா அதே மாதிரி வரும். இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுட்டு பேலன்ஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சுற்றி நமக்கு தேவையான ஒரு லேஸ் வச்சு இந்த இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த நம்ம வெட்டுப்பட்ட இடத்துலலாம் லேஸை வச்சு அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே பின்னாடி டாட் பிடிச்சாச்சு இல்லையா, டாட் பிடிச்சதால் அந்த இடம் வந்து உங்களுக்கு இங்கே கிளாத் இல்லை இல்லைங்கிறதால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சும்மா அதை அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு வளைவு கொடுத்து அப்படியே அதை கண்டினியூ பண்ணிடுங்க. இப்போ இன்னும் மேலே இந்த இடத்துல கொடுக்கணும். இதை வந்து பட்டு சேலைக்கு தான் தரணும்னு இல்லைங்க, வேறு எந்த இதுனாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிளெயினாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். அப்படியே நம்ம இப்போ லைனிங் கிளாத்தை சேர்த்து வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம பார்டர்லாம் வச்சோம்னா இந்த இடத்துல ரொம்பவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பெருமளவு மடிஞ்சிரும். அதனால் இப்போ இதில் நம்ம தனியாக டாட் பிடிச்சிட்டோம் இல்லையா, அதனால் இதுலேயும் தனியாக டாட்டை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிவிடுங்க.
லைன் கிளாத்தில் டாட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் தள்ளி இருக்குது, அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவை டாட்டு மேலே இருக்கிறது பர்ஃபெக்டாக இருந்தால் போதும், உள்ளேயும் நமக்கு அதுக்கு தேவையான அளவு தான் பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெக்கை வந்து உள் பக்கத்தில் அப்படியே தைச்சி திருப்பிட்டு இன்னொரு லேஸு அதுக்கேற்ற மாதிரி கிராண்டாக ஒரு லேஸ் வச்சிடலாம். இந்த வளைவுகளில் மட்டும் நம்ம இந்த மாதிரி சிசர் கட் போட்டோம்னா திருப்பும் பொழுது அந்த இடமெல்லாம் நல்லா இந்த இப்படி நம்ம திருப்பும் பொழுது இந்த இடமெல்லாம் அந்த தையல் பிரியுது பாருங்கள், அப்போ விரிஞ்சு கொடுக்கும், அந்த வட்டம் சரியாக அமையும். நம்ம இதை ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பீஸை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். கையில் பார்டர் இருக்கிறதால நான் கைக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணலை. இது ப்ளவுஸோட பேக் நெக்கில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய தீபாவளி சாரி. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.